இளைய தளபதி விஜய் நடிக்கும் கோட் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்குது வேர்ல்டு லெவலில் ஐயாயிரம் தேட்டரில் ரிலீஸ் செய்யப்படுது இது ஒரு பேன் இந்திய மூவியாக ரிலீஸ் செய்யப்படுறாங்க ஐயாயிரம் தேட்டரில் ரிலீஸ் செஞ்சால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாள் நூறு கோடி ரூபாய் வசூலுக்கு மேலே போகும் முக்கியமாக கேரளாவில் ஏழ்நூறு தேட்டரில் ரிலீஸ் செய்யப்படுறாங்க மொத்தமாக நாலாயிரம் காட்சிகள் பிளான் பண்ணுறாங்க அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வசூலைப்பட்டுருக்கு கேரளாவில் மட்டும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வசூலைப்பட்டுருக்கு ஆக மொத்தம் இந்தியாவிலேயே கேரளாவில் அதிக தேட்டர் ரிலீஸு டிக்கெட் புக்கிங்லேயும் அதிக புக்கிங் வசூல் சாதனை பெற்றுருக்கு இப்படி கோட் படத்திற்கான வரவேற்பு அங்கே அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் செய்யப்படுது அதே மாதிரி வெளி மாநிலத்தில் ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் செய்யப்படுது அப்படி இப்படின்ட்டு மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஐயாயிரம் தேட்டரில் கோட் படம் ரிலீஸ் செய்யப்படுது கோட் படத்துடைய ப்ரீ புக்கிங் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ப்ரீ புக்கிங்கில் வேர்ல்டு லெவலில் பதினஞ்சு கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்றிருக்கு சென்னையில் இருக்கிற ரோஹிணி தேட்டரில் இதுவரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் முன்பதிவு பிரி புக்கிங் நடைபெற்றிருக்கு தேட்டர்லேயே அதிக பிரி புக்கிங் நடைபெற்ற படம் எதுனா அது கோட்டு தான் அப்படிங்கிற ஒரு சாதனையாக இந்த படம் பெற்றிருக்கு ஆக மொத்தம் கோட் படத்துடைய அந்த ப்ரீ புக்கிங் கலெக்ஷன் வேர்ல்டு லெவலில் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் கலெக்ஷனை பெற்றிருக்கு இதில் தளபதிக்கு மட்டும் சம்பளம் இரநூறு கோடி ரூபா சும்மாவா தளபதினா சும்மாவா பாருங்கள் இன்னும் படம் வந்து ஆகலை பிரிப்புக்குங்கு மட்டும் இந்தளவுக்கு வசூல் சாதனை இன்னும் ரிலீஸ் ஆகி படம் அப்படினு ஓட ஆரம்பித்தா எவ்வளவு கண்டிப்பாக ஆயிரம் கோடி கண்டிப்பாக கன்ஃபார்மு அப்படிங்கிற அளவுக்கு தளபதி ரசிகர்களாக இப்போ அப்படியே சந்தோஷத்தில் மிதந்துட்டுருக்காங்க இதில் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா கோட் படத்தில் தலை அஜித் சார் இருக்கார் தலை வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க அந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்காகவே ஏகா ஃபான்ஸும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஓஸ் கோட் படத்துடைய இந்த டிக்கெட் புக்கிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்